ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மல்லித்தலை புதினா சட்னி துவையல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லாமே பச்சையாக தான் நம்ம வந்து போட்டு மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். மற்றபடி இது வந்து நெருப்பு யூஸ் பண்ணி வதக்குறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எப்படி அதுக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். வரமிளகா நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிட்டேன், 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறிதளவு தேங்காய், அதாவது 10 தேங்காய் சில்லு இருக்குல்ல அதை கீறி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை நிறையா போடணும், இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மல்லித்தலை புதினாத்தலை ரெண்டையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன், சரிங்களா? இதுதான். அப்புறம் வந்து உப்பு, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வந்து அரைக்க போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதோட இங்கே பாருங்கள், 2 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். நான் இஞ்சியை சொல்ல விட்டுட்டேன், இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு போட்டால் தகுமோ அவ்வளோக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம், ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் நல்லா அரைச்சிட்டேன் மிக்சி ஜாரில் வச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கரைச்சிருக்கு. இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மிக்ஸி ஜார்லேருந்து இப்போ சட்னியை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டேன். இப்படி தான் இருக்கும். இது வந்து பச்சை சட்னி தான், நம்ம எதுவுமே நம்ம வதக்கவோ இல்லை அடுப்பில் வைக்கவோ அதெல்லாம் செய்யவே இல்லை. ஜஸ்ட்டு கருவேப்பிலை, புதினாத்தலை, மல்லித்தலை, எல்லா வெங்காயம், புளி எல்லாத்தையும் பச்சையாகவே வச்சு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப நம்ம பச்சை கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட மாட்டோம். இது மாதிரி சட்னியை வச்சு சாப்பிட்டுருவோம். இது வந்து இது சாப்பிட்றதுனால முடி நல்லா வளரும். இது டெய்லி சாப்பிட்றதுனால, இது வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் சேர்த்ததுனால இது நல்லா ஊறுகாய் மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு வாய்க்கு இதமாக இருக்கும். சொல்லப்போனால் தயிர் சாதத்துக்கு பிரியாணி கூட தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சப்போஸ் ஏதாச்சும் வேலையாக இருந்தால் கூட 2 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சு இது ஒரு டிஷ்ஷாக நம்ம வந்து தொட்டுக்க மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட, ஓகேங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.